போட்டு போட்டேன். வாழ்ந்த ஜனநாயகம், நன்றி. வேற தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? வசதிகள்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. ஏற்கனவே சாதி மதத்துக்கு எதிராக வாக்களியுங்கள் சொல்லியிருக்கீங்க. அது நான் 2019 இப்போ அந்த நிலைப்பாடு எப்படி சார் இருக்கீங்க சார்? எப்பயுமே அதான் சார் நிலைப்பாடு. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷன் தான் சார் முக்கியம். மனுஷன் தான் சார் இங்கே எல்லாமே. ஏங்க அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? இன்றைக்கு நீங்கள் வாக்கு சொல்றது கூட அதோட நிலைப்பாடாக இருக்கலாமா? எங்க எப்பயும் ஓட்டு போட வரவங்க எப்பயுமே இதாங்க. இன்னும் எத்தனை வருஷம் எல்லாம் இப்படிதாங்க. நான் மனுஷன் தானுங்க. நான் நன்றி. ஓட்டிங் வந்து இந்த வாட்டி கேட்கும் போது நிறைய பேர் ஓட் பண்ணுறதுக்கு வரலன்னு சொன்னாங்க. மேபி கோவிட்னாலயா என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு இந்த க்ளவுஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ சேஃபாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021 இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தல் அடுத்த 5 ஆண்டிற்கு தமிழகத்தை ஆளும் ஆளுமையை நிர்ணயம் செய்யும். தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் அனைவரும் இன்று தமது வாக்கினை பதிவு செய்து தனது ஜனநாயக கடமை ஆற்றினர். நடிகர் சூரி, ஆர்ஜே பாலாஜி, பிரியா பவானி சங்கர், டிடி, ஹரிஷ் கல்யாண், நாசர், சித்தார்த், மாதவன், அருள்நிதி, யோகி பாபு, டிஆர், ஞானவேல் ராஜா, கருணாகரன், பிக்பாஸ் ரித்விகா, சத்யராஜ், குஷ்பு, சுகன்யா, சிபி சத்யராஜ், விஜய், தேவியானி, ராஜ்குமார், முருகதாஸ், விமல் ஆகியோர் தமது வாக்கினை பதிவு செய்தனர். திரு கமல்ஹாசன் அவர்கள் தமது மகள்களுடன் வந்து அவரது வாக்கினை பதிவு செய்தார். திரு விஜயகுமார் மற்றும் விஜய் ஆண்டனி அவர்களது குடும்பத்துடன் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.